திமுக சார்பாக நிவாரண அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் திமுக சார்பாக நகர செயலாளர் மற்றும் சதன் ஹெர்பல்ஸ் மயோபதி புத்துணர்வு மையம் துரைராஜ் இணைந்து ஆட்டோ ஓட்டுநர், லோடு ஆட்டோ ஓட்டுநர், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர், கூலி தொழிலாளி என தற்போதைய ஊரடங்கு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட உழைப்பாளர்களுக்கு உழைப்பாட்டை முன்னிட்டு கல்லிடையில் புதிய பேருந்து நிலையம், RS வீரப்பபுரம் தெரு, காந்தாரி அம்மன் கோவில் தெரு, தேரடி வீதி என பல பகுதிகளில் நிவாரண அத்தியாவசிய பொருட்களான அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கினர். இதில் 250 பேர் பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை சார்பாக வருவாய்த்துறை அதிகாரி ஐயப்பன், மேலும் திமுக நகர துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், வேல்முருகன், கணபதி, மாவட்ட பிரதிநிதி ஹனிஃபா, பொருளாளர் சண்முகம், தங்கப்பன், ஜீனத் பாய், பற்றாஜ், மணி, பரமசிவன், நம்பி, ரத்னம்மாள், நடராஜன், இலக்கிய அணி முருகன் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், லோடு ஆட்டோ ஓட்டுநர்கள், சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்கள், கார், வேன் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் அனைவருக்கும் இன்று மே தின 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், மே தினம் என்பது. இன்றைய தினம் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை கூறி கொரோனா என்ற கொடிய நோய் உலகமெங்கும் மக்களிடம் போரிட்டு கொண்டிருக்கின்றது. அது அடியோடு விரட்ட வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மே தினத்தில் அதற்கு அனைவரும் சமூக விலகலுடன் கல்லிடைக்குறிச்சியில் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோயை விரட்டி அடிப்பதற்கு சமூக விலகலுடன் அனைவரும் கல்லிடைக்குறிச்சியில் உள்ள தொழிலாளர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே அனைவருக்கும் அறிவுறுத்தி, இன்றைய தினம் அனைத்து தொழிலாளர் தினத்திலே கல்லிடைக்குறிச்சியில் உள்ள 250 ஓட்டுநர்கள், சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்பட அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் இன்றைய தினம் அரிசி, மளிகை, காய்கறி பொருட்கள் இன்றைய தினம் கல்லிடைக்குறிச்சி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் பேரூராட்சி முன்னாள் தலைவருமாகிய நானும் என்னுடன் சார்ந்த கழக நிர்வாகிகளும் எங்களுக்கு உறுதுணையாக கல்லிடைக்குறிச்சி கரம்பை மயோதி காப்பகம் நிறுவனர் அண்ணாச்சி துரைராஜ் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் மற்றும் இதற்கு இந்த உதவிகளை கொடுப்பதற்கு அனைவருக்கும் காலையிலிருந்தே அனைத்து பொருட்களையும் அவர்களுடைய நிர்வாகிகள், கல்லிடைக்குறிச்சியை சார்ந்த நண்பர்குழு கழக நிர்வாகிகள் அவரவர் பங்குக்கு இவர்களுக்கு இந்த பொருளை கொடுப்பதற்கு ஒவ்வொரு வேலையும் செய்து இன்றைய தினம் 250 தொழிலாளர்களுக்கு கல்லிடைக்குறிச்சியில் இந்த பொருட்கள் வழங்கப்பட்டது. அனைத்து தொழிலாளர்களும் இந்த கொடிய நோயை விரட்டி எடுத்து உங்களுடைய இல்லங்களும் ஊரும் உலகமும் நோய் தீர அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினத்தில் அனைவருடைய கல்லிடைக்குறிச்சி பொதுமக்களின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு எங்களுக்கு வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அனைத்து துறையும் கல்லிடைக்குறிச்சியில் இதுவரை அம்பாசமுத்திரம் தாலுகாவில் ஒரு நபருக்கு கூட கொரோனா நோய் இல்லை என்கிற ஒரு பெருமையை இன்றைய தினம் கொரோனா நோயில் முன்னின்று பணி செய்யக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை அனைவருக்கும் இந்த எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய அனைவருடைய சார்பாகவும் நன்றியும் தெரியப்படுத்தி கொண்டு தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த தொடர்ந்து இன்னும் 2 நாள் ஊரடங்கு உத்தரவு இருக்கின்றது. இதேபோல் தொழிலாளர் தினத்தன்று இன்றைய தினம் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாளையிலிருந்து வில்லிசை கலைஞர்கள், மேளம் கலைஞர்கள் இதுபோக அனைத்து ஆலயங்களில் உள்ள ஆலய பூசாரிகள் இப்படி மிகவும் கஷ்டப்பட்ட தொழில் சார்ந்த கல்லிடைக்குறிச்சி பொதுமக்களுக்கு அனைவருக்கும் இந்த தொழிலாளர் தினத்திலே இந்த 2 நாளும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் இதை வழங்கி கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன்.